ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபிதமிழ் யூடியூபர். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் அபிதமிழ் யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் பார்க்க போகிறோம். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு. மஸ்கிட்டோ நெட்டு, அதுக்கப்புறம் விண்டோ கர்டைன்ஸ் அதெல்லாம் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து டீட்டெயில்டாக உங்கள் கூட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதே மாதிரி என்னோடய நியூ குக்வேர் கலெக்ஷன்ஸும் வந்து கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அதை பற்றியும் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த விளாக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இண்டஸ் வேலி அப்படிங்கிற ப்ராண்ட்லேருந்து நான் வந்து கொஞ்சம் நியூ குக்வேர்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி வந்து நீங்கள் நம்ம சேனலில் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் வந்து கேஸ்ட் அயன் குக்வேர், அதுக்கப்புறம் வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், ஹெல்த்தி வே ஆஃப் குக்கிங், அந்த மாதிரி லைஃப் ஸ்டைலில் தான் வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். இப்போ வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எங்கிட்ட இல்லாத சில ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் இண்டஸ் வேலியில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் அயன் குக்வேர் தான். ஸோ ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் குக்வேரில் சமைக்கும் போது நம்ம ஃபுட் வந்து டேஸ்டியராக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியராகவும் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம நான்ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் வந்து டெஃப்ளான் கோட்டட் குக்வேர்ஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி பியூர் கேஸ்ட் அயன் குக்வேருக்கு வந்து நம்ம ஷிஃப்ட் ஆயிடலாம். தி இண்டஸ் வேலி அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து எல்லா ஹெல்த்தி குக்வேர் ஐட்டம்ஸும் அதில் இருக்குது. கேஸ்ட் அயன், அயன் கடாய், உடன் ஸ்பேச்சுலாஸ், அப்புறம் காப்பர், ப்ரான்ஸ், பிராஸ், கிளே யூட்டன்சில்ஸ், அந்த மாதிரி ஹெல்த்தி குக்வேர் ஐட்டம்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் ஸ்மூத் கேஸ்ட் அயன் கடாய். இது வந்து 10 இன்ச்சு. ரெகுலராக நம்ம டே டு டே ரெகுலர் யூஸ்க்காக இந்த கடாய் வந்து நான் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ சீசன்டு குக்வேர். இந்த இண்டஸ் வேலி பிராண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து எந்த ஒரு கலரோ கெமிக்கல் கோட்டிங்கோ எதுவுமே கிடையாது. பியூர் அண்ட் நேச்சுரல் மெட்டீரியலால் வந்து இது மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்கினோடனே நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 லிட்டர் கேஸ்ட் அயன் டச் அவன். இதில் வந்து நீங்கள் பிரியாணி அந்த மாதிரி ரெசிபீஸ், புலாவ்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் இதில் குக் பண்ணிக்கலாம். ஈவன் இந்த லிட்டை கூட நீங்கள் வந்து ஸ்டவ் டாப்பில் வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு, வதக்கிறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பாருங்கள் எவ்வளோ ஒரு ஸ்மூத் ஃபினிஷில் இருக்குது அப்படின்ட்டு. நல்ல ஹெவி பாட்டம். நம்ம குக்கரில் என்னென்னலாம் குக் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து இதிலே வந்து நம்ம குக் பண்ணலாம். இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் ட்விஸ்ட் கொண்டு வரணும். நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் குக்வேர்ஸ் எல்லாமே வந்து நம்ம குக்கிங்கில் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதனால் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி குக்வேரில் குக் பண்ணும்போது நமக்கு அதனால் வந்து இரும்பு சத்தும் நம்ம உடம்புல வந்து சேரும். ஃபுட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும். நம்ம ஒரு தடவை வந்து குக்வேரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியரான ஒரு குக்வேராக வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அடிக்கடி மாற்ற தேவையில்லை. இதெல்லாம் வந்து ஒரு டைம் நம்ம லைஃப் டைமில் வாங்கினோம் அப்படின்னா அப்படியே நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதே மற்ற குக்வேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து அது பழசாயிடும், மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது, இல்லை கோட்டிங் போயிடும், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி தவா. ஸோ இதுவுமே வந்து என்னோடது வந்து ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ இந்த 3 குக்வேருமே வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இல்லை. இந்த மாதிரி ஸ்டைலில் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இதுவுமே வந்து நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்குது, நல்ல ஒரு ஸ்மூத் ஃபினிஷிங்கில் இருக்குது. ரொட்டி, சப்பாத்தி இதெல்லாம் போடுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேஸ்ட் அயனில் குக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ணெயும் வந்து ஜாஸ்தியாக வந்து யூஸ் ஆகாது. ஸோ கம்மியான எண்ணெயில் நல்ல ஒரு ஹெல்த்தியரான ஃபுட்டை வந்து நம்ம கேஸ்ட் அயன் குக்வேர் மூலமாக நம்ம வந்து பண்ணலாம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா abitamil15 அப்படிங்கிற ஒரு டிஸ்கவுண்ட் கோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் அவங்க வெப்சைட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்டும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அவங்க வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் அயன் கடாய், அயன் தவா, அது மட்டும் இல்லாமல் வந்து உடன் ஸ்பேச்சுலாஸு, அதுக்கப்புறம் காப்பரு, பிராஸு, கிளே யூட்டன்சில்ஸ், ப்ரான்ஸ் அந்த மாதிரி எல்லா வெரைட்டி ஆஃப் குக்வேர்ஸும் வந்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரி குக்வேர்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அவங்க வெப்சைட்டை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து ஆல்ரெடி வந்து செப்பரேட்டாக வந்து கேஸ்ட் அயன் குக்வேர் கலெக்ஷன் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதுலேயும் வந்து நான் எந்த மாதிரி கேஸ்ட் அயன் குக்வேர்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இருக்குது. அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ குக்வேர் வாங்கின உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இமீடியட்டாக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா ஆல்ரெடி இது எல்லாமே வந்து ப்ரீ சீசன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு இதில் என்ன குக் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு
கார சட்னி தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஆல் டைம் ஃபேவரட் சட்னி அப்படின்னு சொல்லலாம். இதவே வந்து ஒரு 4-5 வேரியேஷன்ஸில் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஏன்னா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா தோசை இட்லி இந்த மாதிரி தான் நம்மளோட சவுத் இந்தியன் குக்கிங்கில் இருக்கும். அதுக்கு என்ன சட்னி அரைக்கிறது என்ன பண்ணுறதுன்னு ஒரே கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி வெஜிடபிள் சட்னி அப்படி அந்த மாதிரி நிறையா பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பணியாரம் இல்லை வந்து நார்மல் பிளைன் ரோஸ்ட்டு அதுக்கெலாம் வந்து நல்ல ஒரு ஆப்டான சட்னி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கார சட்னி தான். ஸோ அதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி ரெண்டுமே வந்து ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கடாயில் வந்து கொஞ்சமாக வந்து கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி காஸ்டைன் குக்வேர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உடன் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த நாய்ஸு ஸ்க்ராச்சஸ்லாம் இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ வந்து கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு வந்து ஒரு 7-8 காஞ்ச மிளகாய் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த சட்னியில் வேறு எந்த மாதிரியான வேரியேஷன்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம உளுந்து கடலைப்பருப்பு போட்டிருக்கோம், அதிலே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வர மல்லி அதை வந்து சேர்த்து இதை அப்படியே அரைச்சிங்க அப்படின்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இன்றைக்கி வந்து நான் எந்த மாதிரி அரைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 10 பூண்டு சேர்த்துருக்கேன். இதே இதில் நீங்கள் வந்து இன்னொரு நாள் எப்படி அரைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் மல்லி சேர்த்து அரைக்கலாம், ஒரு நாள் பூண்டு சேர்த்து அரைக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பூண்டுக்கு பதிலாக இஞ்சி சேர்த்து அரைக்கலாம். இதுலேயே வந்து ஃபைனலாக இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கை அளவுக்கு புதினா போட்டு அரைச்சிங்க அப்படின்னா அந்த ஹோட்டல்லாம் கொடுக்குற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்னி டேஸ்ட் வரும். சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து நீங்கள் வெறும் ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி இலையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து கொத்தமல்லி தான் வவந்து ஃபைனலாக ஆட் பண்ணி போட்டு அரைக்க போகிறேன். இந்த மாதிரி 5 வேரியேஷன்ஸில் நீங்கள் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதிரி ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு டேஸ்ட்டில் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லியை வந்து சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். நார்மல் வெங்காயம் தக்காளி சட்னிலே வந்து நம்ம இந்த மாதிரி 5 வேரியேஷனில் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த கடாயில் வந்து நீங்கள் எல்லா டைப் ஆஃப் கிரேவி பொரியல் கூட்டு அந்த மாதிரி எல்லாமே வந்து ரெகுலர் குக்கிங்கில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து காஸ்ட் அயனில் வந்து நம்ம தக்காளி யூஸ் பண்ணலாமா புளி யூஸ் பண்ணலாமான்னு டவுட் இருக்கும். எதுவுமே நம்ம குக் பண்ணலாம். குக் பண்ணிவிட்டு அதே பாத்திரத்தில் வைக்காமல் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதனால் நமக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. நம்மளோட சூப்பர் டேஸ்டியான கார சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் இதான் பண்ணியிருந்தேன். தோசையோடு இது சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி பணியாரம் செட்டிநாட்டு பணியாரத்துக்குலாம் வந்து கூட தேங்காய் சட்னியும் இந்த கார சட்னியும் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடாயை வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்போவும் போல் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணி வச்சு நல்லா இந்த மாதிரி தொடச்சிருங்க. தொடச்சிட்டு லைட்டாக ஒரு ஆயில் போட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுறலாம். ஏன்னா இது வந்து பியூர் மெட்டீரியல் அப்படிங்கிறதுனால நம்ம அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு வைக்கும்போது துரு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு வரும். அதுதான் வந்து ஒரிஜினல் காஸ்ட் அயன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் எப்போவுமே வந்து ஆஃப்டர் யூஸ் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஆயில் எடுத்து நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்து மஸ்கிட்டோ நெட்டு அதுக்கப்புறம் விண்டோ பிளைண்ட்ஸ் அதெல்லாம் வந்து போட போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து 1 வீக் முன்னாடியே வந்து மெஷர்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இன்றைக்கி தான் வந்து வந்திருக்காங்க. எந்த பிராண்ட் மூலமாக நான் போடுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா விஷாக் இனோவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களோட கார்ப்பரேட் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அண்ணா நகர் சென்னையில் இருக்குது. இவங்க வந்து கிட்டத்தட்ட 10 இயர்ஸாக வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணுறாங்க. இவங்களோட வெப்சைட் லிங்க் இருக்குது. எல்லா ஊர்லேயுமே வந்து அவங்க பண்ணுறாங்க. இந்தியா ஃபுல்லாக வந்து சப்ளை பண்ணுறாங்க. ஸ்க்ரீனு விண்டோ பிளைண்டு மஸ்கிட்டோ நெட் இந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசனபிள் ப்ரைஸ்லேயும் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப நாளாகவே என்னை கேட்டுட்ருந்தீங்க, ஏன் இன்னும் நீங்கள் இதெல்லாம் போடாமல் இருக்கீங்க, விண்டோஸ்க்கு ஸ்க்ரீன்லாம் போடல அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா பெஸ்ட்டாக பண்ணுறவங்க வேணும்னு நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு விஷாக் இனோவேஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுது. அவங்களோட டீட்டெயில்ஸு கான்டாக்ட் நம்பர் வெப்சைட் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டலேஷன் டீம் ஃபேப்ரிக் டீம் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டு இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக இருக்காங்க. அவங்க வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் கஸ்டமர் கேர் யூனிட்டில் போயிட்டு ஒரு புக்கிங் புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வந்து ஃப்ரீயாக டெமோ காமிச்சிட்டு என்னென்ன அவைலபிள் இருக்குது எந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து ஸோ நம்மளோட நீடுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து எல்லாமே டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க.
விண்டோஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் கர்டைன்ஸும் போடுறாங்க. நான் வந்து இந்த மாதிரி ரோலிங் பிளைண்ட் மாதிரி கேட்டிருந்தேன். ஸோ இந்த விண்டோ பிளைண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் இருக்கும், ஃபுல்லாக க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கும், டே டைமில் வந்து நம்ம செமி ஓப்பன் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த டைப் தான் நான் கேட்டிருந்தேன். கலரும் வந்து பார்த்திங்கன்னா என்டையர் ரூமும் வந்து வுட் ஃபினிஷில் இருக்கனால நான் இந்த மாதிரி ஒரு க்ரீம் கலர் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் எது செலக்ட் பண்ணணும் கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட்டில் வந்து அவங்க ரெடி பண்ணிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து ஃபிக்ஸிங்க்கு தான், ஃபிக்ஸிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் டேலே வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ நம்ம எந்த மாதிரி கேட்குறோம் அப்படின்போ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க. நார்மல்லேருந்து ஹை மாடல் வரைக்கும் எல்லாமே அவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த டைப் தான் நான் வந்து பெட்ரூம்க்கு போட்டிருக்கேன். நம்ம எந்த ஏரியா கேட்குறோமோ அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. விண்டோவுக்கு, டோருக்கு, பால்கனிக்கு, அதுக்கப்புறம் பாத்ரூமில் வந்து வென்டிலேட்டர்ஸ்க்கு, அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மஸ்கிட்டோ நெட்ஸ் ரெடி பண்ணுறாங்க. ஸோ ரூமுக்கு வந்து நான் இந்த ரோலிங் பிளைண்ட் வந்து செலக்ட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த மாடல் எப்படி இருக்குங்கிறத எனக்கு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அபி P00027 அப்படிங்கிற கோட் கொடுத்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் வந்து அவைலபிள் இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே வந்து இந்த ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. உங்கள் வீட்டுக்கும் இந்த மாதிரி நீங்கள் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். பொதுவாக இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரீன்ஸ் போடணும், மஸ்கிட்டோ டோர்ஸ்லாம் போடணும் அப்படின்னா நம்ம வந்து அலையணும், நாலஞ்சு கடை போய் பார்க்கணும் எப்படி இருக்கும் என்னங்கிறத அலைஞ்சு அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் விஷாக் இனோவேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண வேணாம், அவங்களோட வெப்சைட்டில் போய்ட்டு அவங்க கஸ்டமர் கேர் யூனிட் கால் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே வீட்டுக்கே வந்து அவங்க வந்து நமக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேட்லாக் எடுத்துகிட்டு வந்து மெஷர்மெண்ட்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ கரெக்டாக 1 வீக் டைமில் வந்து ஃபிக்ஸிங்க்கு வந்துட்டாங்க. ஸோ ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அம்மா வீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோ டோர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பெட்ரூமுக்கு வந்து கர்டைன்ஸ்லாம் மாற்றணும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து நான் இவங்களோட வெப்சைட் லிங்கை வந்து அனுப்பியிருக்கேன். இப்போ பெட்ரூமுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் எங்கே கேட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனிங் ஹாலுக்கும் ஹாலுக்கும் உள்ள இந்த சென்டர் ஸ்பேஸ்க்கு வந்து கேட்டிருக்கோம். இங்கேயும் வந்து அதே மாதிரி ரோலிங் பிளைண்ட் தான் போடுறாங்க. ஸோ ஃபிக்ஸிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இங்கே ஏன் நாங்கள் இந்த இடத்துக்கு கவர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி இருக்குது. ஸோ அந்த ஏசி வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா உடனே டைனிங் ஹாலில் இருக்கக்கூடிய ஹை சீலிங்க்கு தான் போகுது. ஸோ கூலிங் வந்து கரெக்டாக வராது. ஸோ இங்கே சென்டரில் வந்து இந்த ஸ்பேஸை வந்து கவர் பண்ணோம் அப்படின்னா ஏசி போடும்போது மட்டும் நம்ம இதை ரோல் பண்ணி இறக்கி விட்டுக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த இடத்துல போட சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ நம்ம என்ன கேட்குறோம், எதுக்காக கேட்குறோங்கிறத புரிஞ்சு கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரே பேட்டர்ன் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன், ஒரே டிசைனில் வர மாதிரி. கலர் வந்து இங்கேயும் வந்து க்ரீம் கலர் தான், யூனிஃபார்மாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு, ஏன்னா எல்லா பக்கம் இதே மாதிரி வுட் ஒர்க்கு. ஸோ அது காம்பினேஷனாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிளாஸை விட்டுட்டு இந்த பார்ட்டுக்கு மட்டுமே வந்து அவங்க போடுறாங்க. நம்ம நார்மல் கிளாத் டைப் போடுறத விட இந்த மாதிரி டைப் போடும்போது நம்ம ஈஸியாக தொடச்சி விட்டுக்கலாம். மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸி, வேணுங்கிறப்ப மட்டும் நம்ம இறக்கி விட்டுக்கலாம், மற்ற நேரம் ஃபுல்லாகவே வந்து டாப்பில் வந்து ரோல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வெளியேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த டிசைனில் வரும். ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு இது போட்டதுக்கப்புறம். ஏசி போடும்போது மட்டும் நம்ம இதை இறக்கி விட்டு யூஸ் பண்ணிவிட்டு மற்ற நேரம் நம்ம ரோல் பண்ணி மேலே வச்சுக்கலாம். மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸி. ஃபிக்ஸிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு சின்ன பட்டன் மாதிரி போட்டுட்டாங்க அப்படின்னா அது ரோல் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துலேயே நின்றுக்கும். ஸோ ஃபுல்லாக நம்ம ரோல் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதில்லை. ஹைட்டும் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெண்டு இடத்துக்கும் வந்து நாங்கள் ஸ்க்ரீன் போட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே வந்து மஸ்கிட்டோ நெட்ஸ் தான் பண்ணோம். மஸ்கிட்டோ நெட்லேயே வந்து இவங்க நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. ஃப்ரேம் டைப்பு, வெல்க்ரோ டைப்பு, ரோலிங் டைப்பு, ஸ்லைடிங் டைப்பு, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஃப்ரண்ட் டோருக்கு வந்து மெயினாக வந்து மஸ்கிட்டோ டோர் போடணும்னு சொல்லிட்டு கேட்டுட்ருந்தோம். எப்போவுமே நாங்கள் மஸ்கிட்டோ டோர் போடணும்னு சொன்னால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஓப்பன் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த ஃபெசிலிட்டி இருக்காது. அதனால் எப்படி போடுறதுன்னு யோசிச்சுட்டே வந்து ரொம்ப நாளாகவே வந்து நாங்கள் மஸ்கிட்டோ டோர் வந்து போடாமல் இருந்தோம். பட் இவங்களது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லைடிங் டைப்பில் இருந்துச்சு.
ஸோ அதனால் வந்து ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப சிம்பிளாக இருக்கும், இருக்கிறதே தெரியாது அப்படின்னாங்க. ஸோ அதனால் ஃப்ரெண்டு ஒர்க்கும் வந்து மஸ்கிட்டோ நெட்டு டோர் வந்து போட சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த நெட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோட்டிங் இருக்குது, அதனால் உங்களுக்கு துரு பிடிக்கிறது, டேமேஜ் ஆகிறது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் வந்து உங்களுக்கு வராது. ஆல்ரெடி எல்லா ரூம் பாத்ரூம் விண்டோஸ்க்கு அதுக்கப்புறம் வந்து கிச்சனுக்கெலாம் வந்து மஸ்கிட்டோ நெட்டு வந்து டோர் போட்டுட்டோம். இப்போ பெண்டிங் இருக்கிறது வந்து ஹாலுக்கு மட்டும்தான். மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து எனக்கு டெங்கு வந்திருந்தது. ஸோ இங்கெல்லாம் வந்து பயங்கரமாக மஸ்கிட்டோ ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. என்ன தான் நம்ம வந்து காயில் யூஸ் பண்ணுறோம், இல்லைனா வந்து ஏதாவது மஸ்கிட்டோ குட் நைட்டு ஆல் அவுட்டு இதெல்லாம் போடுறோம் அப்படின்னாலுமே வந்து நம்மளால் வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியாது. எந்த ஒரு இன்செக்ட்டுமே வரக்கூடாது அப்படின்னா நம்ம எல்லா பக்கமுமே வந்து இந்த மாதிரி நெட் டோர்ஸ் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சேஃபாக இருக்கும். ஸோ இது வந்து பாருங்கள், அந்த ஃப்ரேமை மட்டும் எடுத்து நம்ம நிலவுக்கு முன்னாடி அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து ஸ்பேஸே எடுத்துக்கல, ஃபிக்ஸ் பண்ணதே தெரியாத அளவுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. விஷாக் இன்னோவேஷன்ஸில் தான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாடல் பார்க்குறேன். ஏன்னா மற்ற பக்கம்லாம் வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெல்க்ரோ டைப்பில் இருக்கும், இல்லை அப்படின்னா வந்து டோர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அம்மா வீட்டில் வந்து அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க, பட் அந்த நெட்டெல்லாம் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இதை பார்த்துட்டு அவங்களும் வந்து இதே மாதிரி மஸ்கிட்டோ டோர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம இழுத்து விட்டோம்னா ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிரும், அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்ம இந்த மாதிரி புல் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அந்த டோர் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. மெட்டீரியலோட குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ இதுக்கு வந்து ஹேண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. குழந்தைங்களாம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில எல்லாம் வந்து இந்த மாதிரி நெட் டோர்ஸு மஸ்கிட்டோ நெட்ஸ் இதெல்லாம் போட்டுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக வந்து 2 ஹேண்டில்ஸும் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த மஸ்கிட்டோ நெட் டோர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். விஷாக் இன்னோவேஷன்ஸோட டீட்டெயில்ஸு காண்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்கள் வீட்டுக்கும் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணலாம். எந்த ஊரில் இருந்தாலுமே வந்து அவங்க வீட்டுக்கே வந்து எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. ஸோ சென்னையில் இருக்கவங்க மட்டும்தான் காண்டாக்ட் பண்ணணுமா, ஈரோட்டில் இருக்கவங்க தான் காண்டாக்ட் பண்ணணுமான்னா கிடையாது. எந்த ஊரில் இருந்தாலுமே வந்து நீங்கள் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணலாம். உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து எல்லாமே வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து ஃப்ரண்ட் டோருக்கு போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். உங்கள் வீட்டுக்கும் இந்த மாதிரி மஸ்கிட்டோ டோர்ஸ் விண்டோஸ்க்கு இது எல்லாத்துக்குமே போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ABP00027 டிஸ்கவுண்ட் கோடை வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு 10:00 வந்தாங்க, ஒரு 1:30 வரைக்கும் இந்த ஒர்க்லாம் வந்து பண்ணாங்க. ஹாஃப் டேலேயே வந்து எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இது வரைக்கும் தான் நான் வந்து ப்ளாக் ஷூட் பண்ணியிருந்தேன். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் அபி தமிழ் யூடியூபர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.